விக்ரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் 2 அத்தியாயம் 17 பழுவேட்டரையர் கோரிக்கை. கருவூரிலிருந்து மிக திறமை வாய்ந்த சித்த வைத்தியர்கள் தஞ்சையை வந்தடைந்தனர். அவர்களுடைய குருவும் வந்திருந்தார். அரண்மனையில் அவர்களுக்கு தங்க இடம் ஏற்பாடு செய்திருந்தனர். தனது முதன்மையான சீடரையும் மற்றொருவரையும் மட்டும் அனுப்பிவிட்டு கருவூர் தேவர் தஞ்சை புறப்பாடியிலேயே தங்கியிருந்தார். அவர் அருள்ஞானம் மிக்கவர். எப்போதும் சிவனடியையே மனதிலே தொழும் பான்மையினர். கவிதை உள்ளம் படைத்தவர். காடுகளில் பல திங்கள் தங்கியிருந்து தவம் செய்ய வல்ல சக்தி பெற்றவர். அவர் தன் சீடர்கள் புடைசூழ பழுவேட்டரையரை வந்து பார்த்தார். நாடியை பிடித்து பார்த்த வண்ணம் அவர் பழுவேட்டரையரின் உடல் முழுவதையும் ஒரு முறை நோட்டம் பார்த்தார். பழுவேட்டரையரின் வல்லமை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். அவரது அதிகார திறமையை குறித்து அறிந்திருக்கிறார். போர்க்களத்தில் மார்பிலே காயம் ஏற்பட்டு படுக்கையிலே கிடக்கும் அவர் நிலையை தெளிவாக புரிந்து கொண்டார். ரணசிகிச்சை செய்து உடைந்த வேல்முனையை எடுத்து விட்டால் பழுவேட்டரையர் பிழைத்து கொள்ளலாம். இதுவரை அந்த இரும்பு துண்டு அந்த மார்பிலே தங்கியிருக்க அவர் சகித்து கொண்டிருந்த நிலைதான் அவரை வியப்புக்குள்ளாக்கியது. அதுவும் ஈசன் செயல்தான் என நினைத்து திருநீர் எடுத்து அவர் நெற்றியிலே பூசுவதற்கு அருகே இருந்த பஞ்சவன் மாதேவியிடம் அளித்தார். பஞ்சவன் மாதேவியின் கண்கள் கலங்கி இருந்தன. சேர்க்கை அழகு சேராத அவள் முகம் சோர்வுற்றிருந்தது. கருவூர் தேவரின் முகத்தை அவள் நோக்கி, ஐயா, என் தந்தை பிழைப்பாரா என்று தழுதழுத்த குரலில் கேட்டாள். கருவூர் தேவர் பஞ்சவன் மாதேவியின் பக்கம் திரும்பி, குழந்தாய், நீ மிக சோர்வுற்றிருக்கிறாய். உன் உள்ளத்திலே இத்தகைய வேதனைக்கெல்லாம் இடம் கொடாதே. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் சிவனது கழலை நெஞ்சில் பதித்த மகான்கள் பலர் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுள் திருநாவுக்கரசர் என்னும் சிவனடியார் யமபயத்தை போக்குவதற்காக பாடியிருக்கிறார். நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும். அதை நீ பாடி துதி குழந்தாய். நம் கையில் ஏதும் இல்லை. ஆண்டவன் சித்தம் எப்படியோ அப்படியே நடக்கும். எனினும் நாளைக்கு வாளால் அறுத்து சுட ஏற்பாடு செய்திருக்கிறேன். என் சீடர்கள் அருகேயே இருப்பார்கள். கவலைப்படாதே குழந்தாய், ஈசன் இருக்கிறார் என்று கூறினார். பஞ்சவன் மாதேவிக்கு அந்த சொற்கள் ஆறுதலாகத்தான் இருந்தன. பழுவேட்டரையரும் தேவர் கூறியதை கேட்டவாறு இருந்தார். தேவர் சென்ற பிறகு அந்த இடத்தில் ஒருவரும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு பழுவேட்டரையர் பஞ்சவன் மாதேவியை அருகழைத்து, மகளே, உன் கவலை எனக்கு வேதனையை அளிக்கிறது. உடலில் பட்ட புண்ணை விட உன் கண்ணீர் என்னை கவலையில் ஆழ்த்துகிறது. அதை பற்றிதான் நான் இரவும் பகலும் சிந்தித்து கொண்டே வருகிறேன். நான் பிழைப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கில்லை என்றார். ஐயோ தந்தையே, என்ன கூறுகிறீர்கள் என்று விம்மினாள் மாதேவி. ஆம் குழந்தாய், உறுதியுடன் இரு. சாவு எனும் பயம் மனிதனை கோழையாக்கிவிடும். ஆனால் நான் அதை வரவேற்று முன்னிலும் அதிகமாக பலத்துடன் இப்போது இருக்கிறேன். அந்த பலம்தான் என் உடலிலே எழும் ஓர் ஆயிரம் வேதனைகளையும் தடுத்து நிறுத்துகிறது. உன்னை தக்க இடத்தில் அமர்த்தாமல் நான் செல்கிறேனே என்பதால் உண்டாகும் பயம்தான் என்னை சூழ்ந்திருக்கிறது மகளே என்றார் பழுவேட்டரையர். பஞ்சவன் மாதேவி விம்மினாள். தாங்களே இப்படி சொல்லலாமா? எனக்கு நல்வழி செய்யாமல் போகிறேன் என்று கூறுகிறீர்களே. அப்படியாயின் என்னை விட்டு போய்விடப் போகிறீர்களா அப்பா? சச்ச அசடே, என்னை யமன் அணுக முடியுமா? என்றாலும் நான் பயப்படுவதை பற்றி கூறுகிறேன். உன்னை இந்த சோழ நாட்டு அரசியாக்க திட்டமிட்டேன். என் சகோதரருக்கு நான் செய்யக்கூடிய கைமாறு இதைவிட வேறு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. என்னை வளர்த்தவர் உன் தந்தை. உன்னை ஆளாக்கியவர் உன் தந்தை. இருந்தபோது உதவியதை விட இறந்த பிறகு உதவியதுதான் அவரை நான் மறக்க முடியாத அளவுக்கு செய்துவிட்டது. கோட்டை காவலுக்கு மட்டும் பொறுப்பேற்றிருந்த நான் தனாதிபதியானேன். வேளக்கார படை தலைவனானேன். அரசருக்கு புத்தி யோசனை கூறும் அமைச்சரானேன். மகளே, கடல் சூழ்ந்த இந்நில உலகில் நான் வகிக்கும் பதவியை போன்று எந்த நாட்டிலும் எவரும் வகிக்கவில்லை. இருந்தென்ன பயன்? பழுவூர் வம்சம் நீடிக்க நான் ஏதும் செய்தேன் இல்லையே. சோழ சிம்மாசனத்தில் பழுவூர் மகள் அமர்வதற்கு நான் வழி செய்தேன் இல்லையே. என் எண்ண கூடுகள் சிதைந்து மண்ணாகின்றன. இறுதியாக நான் இப்போது ஒன்று நினைத்திருக்கிறேன். அது எப்படியும் நடந்தாக வேண்டும். மரணமடைந்து விடுவேன் என்ற எண்ணத்தில்
என்னை காண இவ்வளவு நாள் வராதவர்கள் எல்லோரும் வருகிறார்கள். இரட்டை குடை ராஜாலியார் என்ன, திருக்கோவலூர் மலையமான் என்ன, சம்புவரையர் என்ன, வைதும்பன் என்ன, இப்படியாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். கொடும்பாளூர் வேளார் கூட என்னை வந்து பார்த்து இன்சொல் பேசி கண்ணீர் விட்டு சென்றிருக்கிறார். எல்லோருக்கும் நான் செத்து போய்விடுவேன் எனும் எண்ணம். மன்னர் மதுராந்தகர் வருவார். அவரிடம் ஓர் உறுதிமொழி கேட்கப் போகிறேன். உயர்ந்த இடத்தில் உன்னை அமர்த்த அவரிடம் வாக்கு கேட்கப் போகிறேன் என்றார் பழுவேட்டரையர். மன்னரிடமா, என்னை பற்றியா, என்ன கேட்கப் போகிறீர்கள் என்றாள் பஞ்சவன் மாதேவி. பார்த்து கொண்டே இரு. மன்னரின் மகன் கண்டரனுக்கு உன்னை மனம் புரிவிக்க வேண்டும் என்று கேட்கப் போகிறேன். கண்டரன் அடுத்து வரும் அரசன், நீ அரசி என்றார் பழுவேட்டரையர். அப்பா என்றாள் பஞ்சவன் மாதேவி. என்ன குழந்தாய் என கேட்டார் பழுவேட்டரையர். தாங்கள் மன்னரை அப்படியெல்லாம் கேட்டு விடாதீர்கள் அப்பா. என் விருப்பத்தை அன்றே கூறிவிட்டேன் என்றாள் பஞ்சவன் மாதேவி. அப்படி சொல்லாதே குழந்தாய். இளம் வயதில் விருப்பம் என்று தனியே உண்டா? விருப்பம், எண்ணம், ஆசை, ஆர்வம் எல்லாம் சூழ்நிலைக்கு தக்கபடி உருவாக்கி கொள்ள வேண்டியவைதான் என்றார் பழுவேட்டரையர். அப்படித்தான் தந்தையே, என் மனதை மாற்றிக்கொண்டேன். தடாகத்தில் சிறு கல்லினால் தண்ணீர் எப்படி சலனமடைகிறதோ அதுபோன்று என் மனம் பேதலித்து கொண்டே இருந்தது. மனதில் திடமான கருத்து உருவாகாமல் நான் வேதனைப்பட்டேன். பழுவூரினின்று என்னை தாங்கள் தஞ்சைக்கு அவசரமாக வரவழைத்தீர்கள் என்றாள் பஞ்சவன் மாதேவி. பழுவேட்டரையர் பெருமூச்சு விட்டார். தஞ்சை மாளிகையில் இளைய பிராட்டி இருப்பார்கள். அவர்களிடம் நல்ல பெயரை வாங்கும் அளவுக்கு நடந்து கொள் என்று நல்லுரை கூறினீர்கள். இளவரசர் அருள்மொழிவர்மருக்கு என்னை மனம் புரிவிக்க வேண்டும் என்பது அப்போது தங்கள் எண்ணம். இளைய பிராட்டியின் கருணையின்றி அது நடவாது என்று கூறினீர்கள். இளவரசர் முன்பே மனமானவர் என்பது எனக்கு தெரியாது என்றாள் பஞ்சவன் மாதேவி. பழுவேட்டரையர் மெல்ல நகைத்திருக்க வேண்டும். அந்த நிலையில் அவ்வுணர்ச்சியை அறிவது கடினமே என்றாலும் அவர் பஞ்சவன் மாதேவியை நோக்கி, விவரமறியாதவளாக நீ இருக்கிறாய் என்பதை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. அரச குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏகபத்தினி விரதர்களாக என்றும் இருந்ததில்லையே. உன் சகோதரியையே, என் மகளையே எடுத்துக்கொள்ளேன். அவள் மதுராந்தகரின் இரண்டாவது பட்டத்தரசி. அது இருக்கட்டும், அதை பற்றி இப்போது என்ன? உன்னை முதல் பட்டத்தரசியாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தானே கண்டரனுக்கு மனம் புரிவிக்க நினைக்கிறேன் என்றார். தந்தையே, தாங்கள் இந்த நாட்டு ராஜ்ய விவகார நுட்பம் அறிந்தவர். தங்களுக்கு நான் யோசனை சொல்வதற்கு பொறுத்தருளுங்கள். அருள்மொழிவர்மருக்கு இளவரசர் பட்டம் சூட்டிய பிறகு இப்போது மாற்றுவதென்பது நடக்கும் செய்யலா? இந்த நாட்டு மக்கள் இளவரசர் மீது தங்கள் உயிரையே வைத்திருக்கிறார்கள். கண்டரன் மதுரனுக்கு பட்டத்து ஆசையே இல்லை. அப்படி இருக்க என்னை அவருக்கு மனம் புரிவிப்பதில் என்னப்பா நன்மை? தங்கள் எண்ணம்தான் எப்படி ஈடேறும்? பஞ்சவன் மாதேவி இப்படி கேட்டதற்கு பழுவேட்டரையர் மறுமொழி கூறவில்லை. அவர் கண்களை மூடிக்கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்தார். தலையை யாரோ அழுத்துவது போன்ற பிரம்மை ஏற்பட்டது. இவ்வளவு நாளும் இல்லாத உறக்கம் வந்து சூழ்வது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. ரதத்தில் ஏறி பூமிக்கு மேலே செல்வது போல் தோன்றியது. நெஞ்சை ஏதோ வந்து அடைப்பது போல் தோன்றியது. தந்தை ஏதும் பேசாதிருப்பது கண்டு அவரை தொந்தரவு செய்ய விரும்பாதவளாய் பஞ்சவன் மாதேவி சற்று நகர்ந்து மஞ்சத்தில் அமர்ந்து கொண்டாள். அடுத்த அறையில் வைத்தியர்கள் ஏதோ மூலிகைகளை அரைக்கும் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. பழுவேட்டரையரின் உணர்வு பல முறை தவறியது. அவர் உடல் லேசாகி வானவெளியில் எங்கெல்லாமோ பறப்பது போல் தோன்றியது. அவர் எதிரே விசித்திர விசித்திரமான சம்பவங்கள் தோன்றின. முதலில் இறந்து போன அவரது மனைவி வந்தாள். அவள் இறந்த பிறகு பழுவேட்டரையர் வேறு திருமணம் செய்து கொள்ளவில்லை. மகளை வளர்த்து அவளை உயர்பீடத்தில் அமர்த்துவதிலும் செல்வாக்கை மேலும் வளர்த்து கொள்வதிலும் அவர் கவனம் செலுத்தியதால் திருமணத்தை பற்றி நினைக்கவே இல்லை. அவள் இப்போது அவர் கண்முன் தோன்றுகிறாள், பாராட்டுகிறாள். அவரை முழு மனதுடன் பாராட்டுகிறாள். தன் கணவர் ஒருத்திக்கு மேல் மணக்கக்கூடாது என்பதில் எந்த பெண்ணும் உறுதியாகவே இருப்பாள். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் பஞ்சவன் மாதேவிக்கு இரண்டாம் திருமணத்தை பற்றி ஆலோசனை கூறுவது சரியா? அதோ வருகிறாரே,
சுந்தர சோழரா? அடடா, என்னால் எழுந்து கூட வரவேற்க முடியவில்லையே. சுந்தர வடிவம் இன்னும் அப்படியே இருக்கிறதே. பொன்னிற மேனி ஒளி குன்றாதிருக்கிறதே. அதே வீரத்துடிப்பு விளங்கி நிற்கிறதே. காஞ்சி பொன் மாளிகைக்கு அவர் செல்வதில் எனக்கு விருப்பமே இல்லை. என் வார்த்தையை மீறி அவர் சென்றார். சென்றும் என்ன பயன்? அந்த பொன் மாளிகையின் ஒவ்வொரு பகுதியையும் பார்த்து புத்திர சுகத்தினால் அணு அணுவாக அழிந்தார். நான் ஒரு தடவை கூட அவரை போய் பார்க்கவில்லை. நான் எதிர்பார்த்த செயல்கள் வெகு வேகமாக நிறைவேறி வந்து கொண்டிருந்தன. என் மருமகன் மதுராந்தக உத்தம சோழன் அரியணை ஏறும் நாள்களை விரல் விட்டு எண்ணிக்கொண்டிருந்தேன். எல்லாம் எளிதாகவே நடந்தது. சுந்தர சோழர் இறந்து விட்டார். என் செயல் வெற்றிதான். என்னை எதிர்க்கக்கூடியவர்களையெல்லாம் ஒரு வழியாக மடக்கிவிட்டேன். என்ன பலன்? வெற்றியின் வழி தோல்வியாகத்தானே முடிந்தது. அதே சுந்தர சோழர் ஏதோ சொல்லுகிறாரே. நான் இப்போதிருக்கும் நிலை குறித்து வருத்தப்படுகிறார். அதோ அவர் கரங்கள் உடலை தடவி கொடுக்கின்றன. ஆஹா, எவ்வளவு இன்பமாக இருக்கிறது! கண்ணீர் விட்டு அவர் கரங்களை பிடித்து கதறத் தோன்றுகிறது. நாடு இப்போது இருக்கும் நிலையை அவர் சுட்டி காட்டுகிறார். வேதனையாக இருக்கிறது. சோழ நாட்டு பெருமை குறைந்து வருகிறது என்கிறார். உண்மைதான். ஆனால் கோபம் வருகிறது. அடுத்து பட்டம் ஏறுவது அருள்மொழிதான் என்று உறுதி கொடுத்திருக்கும் போது இப்போது அதற்கு விரோதமாக செய்கிறீர்கள் போலிருக்கிறதே என்று கேட்கிறார். எனக்கு மறுமொழி சொல்ல முடியவில்லையே. இனி என் நலன்களுக்காக அரசாட்சியை மாற்ற நான் முயல வேண்டாம். என்ன ஆண்டு அனுபவிக்கப் போகிறேன்? என் சகோதரர் மகள் நலனுக்காகத்தான் இனி நான் பாடுபட வேண்டும். அதற்காகத்தான் இப்போது திட்டமிடுகிறேன் என்று சுந்தர சோழரிடம் கூறினேன். அவர் சிரித்தார். அந்த சிரிப்பு என் நடவடிக்கை வெற்றியுறாது என்று கூறுவது போல் தோன்றியது. அவர் கடைசியாக கூறுகிறாரே? ஆம், ஆதித்த கரிகாலரை பற்றி கூறுகிறார். தன் மகன் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா என்று கேட்கிறார். அவனை கொன்றவர்களை இன்றளவும் கண்டுபிடித்து தண்டனை தராததால் சோழரின் நீதி வழுவா முறை தவறிவிட்டது என்று கூறுகிறார். ஆம், அவர் கூறுவது முற்றிலும் உண்மையே. சோழ நாட்டு தலைப்பிள்ளையை கொன்ற குற்றத்திற்காக தக்க புலன் விசாரணை செய்யாமல் நிரபராதியை தண்டித்தோம். நல்ல வேளையாக மரண தண்டனை விதிக்கவில்லை. நிரபராதியை விடுதலை செய்து தவற்றை ஒப்புக்கொண்ட ஒரு மகத்தான செயலை புரிந்தோம். அது போதுமா? உடனே குற்றம் செய்த கொடியவரை கண்டுபிடிக்க முயலுவோம். முன்பே ஒருவனை பிடித்து வைத்திருக்கிறோம். அவன் மூலம் மற்றவரையும் தேடிப்பிடிப்போம். பழுவேட்டரையர் அந்த நிலையிலும் ஆதித்த கரிகாலனின் பேச்சை கேட்டு கோபமுற்றார். அவரால் அந்த நிலையில் ஒன்றும் செய்ய இயலவில்லை. ஆதித்த கரிகாலர் மேலும் கடகடவென்று சிரித்து சொன்னார். சூழ்ச்சியும் சதியும் என்றுமே வெற்றியடையா. தாங்கள் இப்படி கிடக்கும் இந்த நிலையிலும் சோழ நாட்டில் மாறுதலை ஏற்படுத்த விரும்புகிறீர்கள்? வேண்டாம் ஐயா, உங்களுக்கு வேண்டாம் வீண் வம்பு. கண்டரன் முதரன் மனதை மாற்ற உங்களால் முடியவே முடியாது. சோழ நாட்டில் கலகத்தை ஏற்படுத்தாதீர்கள். நான் சொல்வதை நீங்கள் கேட்க மாட்டீர்கள். கேட்காவிடில் நான் சும்மா இருக்க மாட்டேன். நேரே உங்களிடம் வருவேன். உங்களுடன் வாளெடுத்து போர் புரிவேன். பார்த்திபேந்தனுடன் நடந்த போரில் நீங்கள் வென்றாலும் என்னை வெல்ல முடியாது. என்ன, நான் சொல்வது தங்கள் செவிகளில் விழுகிறதா? இன்னும் சற்று அருகே வந்து கூறட்டுமா? உங்கள் மார்பிலே பட்டுள்ள புண்ணின் ஆழம் எத்தகையது என்று அறியட்டுமா? நீங்கள் சுத்த வீரர். ஆஹா, போர்க்களத்தில் மார்பிலே வேல் தாங்கிய பெரும் பாக்கியம் எனக்கு கூட கிடைக்கவில்லையே. ஆமாம், நினைவுக்கு வருகிறது. உடைவாளால் நானே மார்பில் பாய்ச்சி கொண்டு மாலை எண்ணினேன். யாரோ கோழை என்னை பின்புறமிருந்து குத்திவிட்டான். எனக்கு கூட கிடைக்காத பெரும் பேறு பெற்ற உங்கள் உடலை ஒரு முறை தடவி தழுவ வேண்டும் போல் இருக்கிறது. பழுவேட்டரையர் கண்களுக்கு ஆதித்த கரிகாலன் நெருங்கி வருவது தெரிந்தது. அச்சமறியா அஞ்சா நெஞ்சர் அலறினார். இளவரசே, என் அருகே வராதீர்கள். என் உடலை தொடாதீர்கள். சோழ நாட்டுக்கு தீங்கு செய்யவே மாட்டேன் என்று பழுவேட்டரையர் அலறினார். பழுவேட்டரையர் அலறல் குரல் கேட்டு முதலில் பஞ்சவன் மாதேவி ஓடி வந்தாள். பணியாட்கள் பறந்து வந்தனர். வைத்தியர்கள் விரைந்து வந்தனர். பழுவேட்டரையர் படுத்திருந்த படுக்கை
வியர்வையால் நனைந்திருந்தது. உடல் வேதனையாலும் உள்ளத்து வேதனையாலும் அவர் துடிப்பது நன்றாக தெரிந்தது. கண்களை மிரள மிரள விழித்தார். உதடுகள் மீண்டும் ஏதோ கூற முயன்றன. பஞ்சவெண்மாதேவி ஓடி அருகே வந்து, அப்பா அப்பா, எதற்காக இப்படி கூவினீர்கள்? உங்கள் அலறல் கேட்டு நான் நடுங்கிவிட்டேன் என்று பரபரப்புடன் கேட்டாள். பழுவேட்டரையர் முணுமுணுத்தார். அருள்மொழிவர்மரை நான் காண வேண்டும். அவர்தான் என் உயிரை காப்பாற்றக்கூடியவர். பஞ்சவெண்மாதேவியின் உடல் சிலிர்த்தது. களிப்பும் அழுகையும் கலந்தன. இளவரசரை கூப்பிட இதோ நானே போகிறேன் என்று அவள் விரைந்தாள். அவளுடன் பணிப்பெண்கள், சேடிகள், காவலர்கள் ஓடினர். அருள்மொழிவர்மரே அப்போது பழுவேட்டரையரை காண வந்து கொண்டிருந்தார். பஞ்சவெண்மாதேவியும் மற்றவர்களும் ஓடோடி வருவதைக் காண அவர் ஒரு கணம் திகைத்து நின்றார். ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று அவர் உள்ளம் எண்ணியது. அவர்கள் வரும் வரை காத்திராமல் அவர்களை நோக்கி ஓடினார். குன்றொன்று தரையில் சாய்ந்திருப்பது போன்று பழுவேட்டரையர் மஞ்சத்தில் கிடப்பது கண்டு அருள்மொழி கலங்கினார். கட்டிலின் அருகே விரைந்தார். ஐயா, இதோ நான் வந்திருக்கிறேன், கண்விழித்து பாருங்கள் என்றார் அருள்மொழி. பழுவேட்டரையர் மெல்ல கண் திறந்தார். அருள்மொழியின் வடிவம் முதலில் மங்களாக தெரிந்தது. அவரையே உற்று பார்த்தவாறு இருக்கும்போது உருவம் தெளிவாக தென்பட்டது. மெல்ல கையை தூக்கினார் பழுவேட்டரையர். அருள்மொழி அக்கரங்களை பிடித்து கொண்டு, நானே தங்களை நாடி வந்து கொண்டிருந்தேன், நீங்களும் அழைத்தீர்களாம் என்றார். பிறகு பெரிய வைத்தியரிடம் பேசினேன். நாளை பொழுது புலரும் போது நடைபெறும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு தாங்கள் குணமடைந்து விடுவீர்கள் என்று கூறியுள்ளார். கவலையற்றிருங்கள் என்றார். பழுவேட்டரையர் மெல்லிய குரலில், வந்தீர்களா அருள்மொழி? இப்படி உட்காருங்கள், என் கவலையை போக்குங்கள். கவலை தீர்ந்தால் நான் மரண பயத்தினின்று விடுதலையடைவேன் என்றார். தங்களுக்கு ஏற்பட்டுள்ள கவலை என்ன? உடனே கூறுங்கள். இந்த நிலையில் தாங்கள் கவலையே படக்கூடாது என்றார் அருள்மொழி. கவலையை போக்க மருந்து தங்களிடம் இருக்கிறது என்றார் பழுவேட்டரையர். என்னிடமா? உடனே கூறுங்கள், செய்ய காத்திருக்கிறேன் என்றார் அருள்மொழி. தங்களால் தான் முடியும். என் வேண்டுகோளை நிலைநாட்ட தங்களால் தான் முடியும். என் விருப்பத்தை நிறைவேற்ற தங்களால் தான் நிச்சயம் இயலும் என்றார் பழுவேட்டரையர். காத்திருக்கிறேன், கூறுங்கள். தாங்கள் நெடுங்காலம் வாழ்ந்து இந்த நாடு வளம் பெற வழிகாட்ட வேண்டும். நிச்சயம் செய்கிறேன், சொல்லுங்கள், உடனே சொல்லுங்கள் என்றார் அருள்மொழி. செய்கிறேன் என்ற வாக்கு கொடுப்பீர்களா என கேட்டார் பழுவேட்டரையர். இதென்ன இப்படி கேட்கிறீர்கள்? எப்பேற்பட்ட செயலானாலும் சொல்லுங்கள். ஏழு கடல் தாண்டி சென்று கொண்டு வர சொல்வதை கொண்டு வருகிறேன். தங்களை அவமதிப்பவர் எவராயினும் கூறுங்கள், அழைத்து வந்து தண்டிக்கிறேன். தங்கள் கருவூலத்தில் பொற்குவியலை கொண்டு சேர்க்க சொல்கிறீர்களா? சேர்க்கிறேன். தங்களை இந்த சோழ சிம்மாசனத்தில் அமர வைக்க வேண்டுமா? அதையும் உடனே செய்கிறேன் என்றார் அருள்மொழி. பழுவேட்டரையர் கண்ணீர் விட்டார். செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுண்டு. ஆனால் அதற்கு முன்பாக தங்கள் உறுதி பெற விரும்புகிறேன் என்றார் பழுவேட்டரையர். உறுதி? முக்காலும் உறுதி, அருள்மொழி உணர்ச்சி வயப்பட்டு கூறினார். பழுவேட்டரையர் தன் எண்ணத்தை கூறினார். தன் ஆசையை தெரியப்படுத்தினார். தன் திட்டத்தை புலப்படுத்தினார். அருகே இருந்த பஞ்சவன் மாதேவியை அழைத்தார். அருள்மொழியின் செவிகளில் அவரது வேண்டுகோள் விழுந்தது. அவர் கண் எதிரே ஏதோ பூகம்பம் ஒன்று நிகழ்வது போன்ற தோற்றம் ஏற்பட்டது.